Hi friends, welcome to the channel. இன்னைக்கு நம்ம இந்த பாஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இந்த பாஸ்கெட் வந்து பேஸ் வந்து நியூ மாடல் பேஸ் மாதிரி தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாகவே கிராஸ் கட் மெத்தட் ஸோ போட்டு போட்டிருக்கோம். ஸோ ஹேண்டில் வந்து இந்த டிசைன் ஹேண்டில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி லைவ் செஷனில் நாங்கள் காமிச்சிருந்தோம். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க இந்த பாஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த நியூ மாடல் பாஸ்கெட்லேயே கொஞ்சம் மல்டி கலராக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறோம். ஏன் மல்டி கலர் அப்படின்னா, நிறைய கூட போட்டு கொஞ்சம் கொஞ்சம் வயர்ஸ் வந்து மிச்சம் இருந்தது. ஸோ அதில் வந்து இந்த நியூ மாடல் பாஸ்கெட் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி நாங்கள் வந்து இப்போ நம்ம தான் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து நிறைய வயர் கூட போட்டதுனால என்கிட்ட இந்த வயர்ஸ் எல்லாம் ஏற்கனவே இந்த பூ டிசைன் கூட போட்டு அதுவும் இந்த மாதிரி தான் மல்டி கலரில் நாங்கள் போட்டோம். ஸோ இப்போ இந்த நியூ மாடல் பாஸ்கெட்டும் இந்த மல்டி கலர் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது. இந்த மெயினாக ரெட்டு, ப்ளூ, பிளாக், எல்லோ, பிங்க். ஸோ திருப்பி இந்த காம்பினேஷன்லேயே ஒரு பட்டன்லாம் அந்த நியூ மாடல் டிசைன் பாஸ்கெட் போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து போட்டுக்கோம். இப்போ வந்து போட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயரும் நான் வந்து 8 அடி எடுத்திருக்கேன். ஒரு வயர் இப்போ இந்த பிளாக் ஒயர் எடுத்திங்கன்னா இது வந்து 8 அடி இருக்குது. இதில் 16 வயர் தான் இருக்குது, 16 வயர்ஸ் தான் இருக்குது. பொதுவாக அந்த நியூ மாடல் பாஸ்கெட் வந்து 20 வயர் வச்சு நான் போடுவேன். பட் இது வந்து நான் 16 வயரில் இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஆனால் பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் பேஸ் வந்து பேஸ் போடுறதுக்காக நான் வந்து இங்கே இந்த எல்லோ கலர் ஒயர் வச்சுருக்கேன். இது பாருங்கள், ஆக்சுவலி பிரமிட் பாஸ்கெட் போட்டு மிச்சம் எனக்கு இவ்வளோ எல்லோ ஒயர் எனக்கு ஆக்சுவலி இதுவாகிடுச்சு. ஸோ அதனால் இந்த எல்லோ ஒயர் வச்சு தான் நான் வந்து இந்த பாஸ்கெட் போட போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளாக் கட் ஒயரை எடுத்துக்கலாம். 8 அடி ஒயர் இது. ஸோ 8 அடி ஒயரை நான் வந்து ரெண்டாக மடிச்சுட்டு நார்மல் நாட் தான். ஸோ நார்மல் நாட்டு எப்படி போடுறோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ரெண்டாக மடிச்சுட்டு இப்போது இந்த ரன்னிங் ஒயரை நம்ம அளந்துட்டு இந்த இடத்துல நம்ம மடிப்போம். மடிச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம நாட்டு போடணும். இது நியூ மாடல் பாஸ்கெட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணி போட்டு எங்களுக்கும் ஃபோட்டோஸ் அனுப்புகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் போடுற புது ஹேண்டில்ஸ் எல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு சீ தட். நான் திருப்பி சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நிறைய பேர் மெனி பீப்புள் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் ஆர் வாட்சிங் த வீடியோ ஆல்சோ. ஸோ இஃப் யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ், ப்ளீஸ் மென்ஷன் இன் த கமெண்ட் பாக்ஸ் டு டூ த டுட்டோரியல்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ வெனவர் ஐ கெட் டைம் ஷோர்லி ஐ வில் டூ த டுட்டோரியல் இன் இங்கிலீஷ். ஸோ இப்போ இந்த பாஸ்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கட் ஒயர் பிளாக். ஸோ இந்த பிளாக் கலர் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எப்பயுமே கட் ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நாம் கட் ஒயர் வந்து அளவு சரியாக இருக்கான்னு பார்ப்போம். கரெக்டாக இருக்கு. ஸோ இந்த அளவு கரெக்டாக இருக்கு. ஸோ நான் இப்போ அடுத்த என்ன கலர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா பிங்க் வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரன்னிங் ஒயரை கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நான் ரன்னிங் ஒயரை கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிட்டேன். ஸோ நம்ம பிளாக் ஃபர்ஸ்ட்டு பிளாக் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த கட்டு அடுத்த கலர் என்ன அப்படின்னு பார்த்தா பிங்க் நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலி எல்லோ வித் பிங்க்குமே நல்லா ஒத்து போகும். ஸோ அந்த கலர் காம்பினேஷனில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுவுமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் பார்க்க. நிறைய பேர் நிறைய காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணுறீங்க, கலர் காம்பினேஷன்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்தது வந்து பிங்க் போடுறேன். நிறைய பேர் வந்து அந்த ஸ்டோரேஜ் பாஸ்கெட்டும் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த நியூ ஹேண்டில் அதாவது அந்த கேப்பு கை விடுற மாதிரி ஹேண்டில் அதுவும் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஸோ இப்போ பாருங்கள் அடுத்த பிங்க் ஒயர் நான் நாட் போட்டுட்டேன். ஸோ அளவு கரெக்டாக இருக்காங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ எந்த ஒயர் அதிகமாக இருக்கோ அந்த ஒயரை நம்ம எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
சோ இப்போ நம்ம ரெண்டு கட் வயர் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா green எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நான் green வச்சிருக்கேன் சோ இதையும் ரெண்டா மடிச்சி நான் வந்து ஜாயின் பண்றேன் சோ இப்போ நம்ம மூணாவது கட் வயர் வச்சாச்சு சோ நீங்க இந்த மாதிரி மல்டி கலர் நீங்க எப்படி வேணாலும் இத ஷஃபிள் பண்ணலாம் சோ நான் இப்படி தான் வைக்கணும்னு இல்ல நீங்க எப்படி வேணாலும் இத ஷஃபிள் பண்ணலாம் சோ இப்போ இது வந்து நான் வந்து இப்போ இந்த green வச்சிருக்கேன் சோ இந்த green வயரும் எனக்கு கரெக்ட்டா இருக்கு சோ இப்போ அடுத்து நம்ம என்ன சேக்கலாமோ இந்த லைட் ஆரஞ்ச் சேப்போம் சோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் ஒரு ஒரு வயரும் இருக்கு ரெண்டு மூணு நாலு வயரும் இருக்கு சோ நான் வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன் சோ அதனால இதே கலர் தான் நீங்களும் வைக்கணும்ல உங்களுக்கு எப்படி ஷஃபிள் பண்ணி வைக்கணும்னு தோணுதோ அப்படி நீங்க வைங்க இது ஃபுல்லாவே ஷஃபிள் ஆகி தான் வரும் பாஸ்கெட் ஃபுல்லாவே ஷஃபிள் ஆகி தான் வரும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் ஹேண்டில் எல்லாமே நியூ மாடலாக இருக்கும் ஸோ அதுக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி போடுறோம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் போடணும் இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு நாலு ஒயர் நம்ம செட் பண்ணிட்டோம் ஆக்சுவலி இது வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் அதுக்கப்புறம் இது எல்லா கட்டு ஒயரும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது கட்டுவயர் பதினாறு கட்டுவயர் நான் வந்து வச்சிருக்கிறது அந்த விவி வரதுக்காக தான் ஸோ எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் ஒன்றும் அந்த கடைசியில் ஒன்றும் வந்து ஸோ மொத்தம் பதினெட்டு கட்டுவயர் வரும் இது நான் வேற கலர் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது என்னன்றதை நான் உங்களுக்கு போட போட உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது நம்ம வந்து அடுத்த செட் என்ன கலர் அப்படின்றத பார்க்கலாம் ரெட்டில் நாலும் ப்ளூவில் நாலும் எனக்கு இருக்கு ஸோ அதனால ப்ளூவில் ரெண்டு ரெட்டில் ரெண்டுன்னு பிளான் பண்ணி வைக்கலான் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி வச்சா ஃபுல்லாக ஷஃபிள்டாக வரும் அதுக்காக தான் ஸோ ஏற்கனவே நாங்கள் வந்து பூ டிசைன் கூட கூட இந்த கலர் காம்போவில் தான் போட்டோம் ரெட்டு ப்ளூ பிங்க்கு க்ரீனுன்னு ஸோ நாங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த கலர்ஸே போடுறதுனால எங்களுக்கு வயசும் அந்த கலர்லேயும் எங்களுக்கு நிறைய வந்து இதுவாகுது ஓகே ஸோ இப்போ இது வந்து இந்த இதில் நம்ம போடலாம் இதுவுமே ஒரு நல்ல காம்போ தான் எல்லோ வித் ப்ளூ ஸோ இந்த மாதிரி போடலாம் இப்போ அடுத்தது ரெண்டு ரெட்டு வைக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் பேஸ் வந்து இதே தான் நான் எல்லா கலர்ஸையும் ஜாயின் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து பேஸ் வந்து எட்டு வருஷம் பேஸு இதே எல்லோ கலரில் தான் பேஸ் ஃபுல்லாகவே போட போகிறோம் ஸோ எட்டு வருஷையும் பேஸை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் பேஸில் எட்டு வருஷம் பேஸ் முடிச்சுட்டு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பாருங்க நான் இது வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் பிங்க் பிளாக்கு பிங்க்கு க்ரீனு அப்புறம் இந்த லைட் ஆரஞ்ச் அப்புறம் ப்ளூ ரெண்டு ரெட்டு ரெண்டு ப்ளூ ரெண்டு ரெட்டு அப்புறம் திருப்பி ஒரு ப்ளூ அப்புறம் பிங்க்கு பர்பிள் பிங்க்கு பிளாக்கு இப்படி தான் நான் இந்த இது செட் பண்ணியிருக்கேன் இது இந்த இது செட் பண்ணி இதுதான் போட்டிருக்கேன் ஸோ இது மேலே வரும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும் சைடில் எல்லோ அண்ட் சாண்டில் கொடுத்து நான் வந்து எட்டு வருஷம் போட்டிருக்கேன் அதாவது நாலு வருஷம் எல்லோவில் போட்டுட்டு இந்த பக்கம் ரெண்டு சாண்டில் இந்த பக்கம் ரெண்டு சாண்டில் போட்டிருக்கேன் இப்போ எட்டு வருஷம் பேஸ் முடிச்சாச்சு இப்போ அந்த நியூ மாடல் பேஸ் இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா இந்த கிரே கலர் ஒயர் இருக்கு பாருங்க இந்த கிரே கலர் சில்வர் கலர் ஒயர் எடுத்து நான் இந்த பக்கம் ஒரு ஒயரும் இந்த பக்கம் ஒரு ஒயரும் ஜாயின் பண்ண போகிறேன் ஏன்னா அப்புறம் அது வந்து நம்ம மேலே போடும்போது உங்களுக்கு அது ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராவாக வரும் ஸோ அது பார்க்க இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு பேஸ் வந்து அந்த விவியாக வந்து ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன்
சோ நான் பேஸ் ஃபுல்லா விவியா வெச்சி ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு மேல கூடை எழுப்பும்போது நான் வந்து காமிக்கிறேன் இந்த கூடை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்க இந்த கூடை வந்து பேஸ்ல இருந்து எப்படி போடுறதுன்னு காமிச்சிருக்கோம் மேல as usual cross method தான் cross method போட்டு போட்டுறோம் லைவ்ல வந்து இந்த குடையோட ஹேண்டில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் காமிச்சிருக்கோம் ஸோ இந்த குடை வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் டெக்கரேஷன்ஸ் வேணால் நீங்கள் டெக்கரேஷன்ஸ் வச்சு இது இன்னும் டெக்கரேட் பண்ணிக்கலாம் எனக்கு இதில் டெக்கரேட் பண்ணணும்னு தோணலை பிகாஸ் இதுவே பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருந்தது அதனால் இப்போ நான் டெக்கரேஷன் பண்ணலை ஸோ உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த பாஸ்கெட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற அடுத்த வீடியோஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதான் இந்த பாஸ்கெட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்